நாட்களாக கர்த்தர் உள்ளத்தில் பாரப்படுத்தின ஒரு செய்தி, ஸ்டோன் ஆஃப் ஜேக்கப், யாக்கோபின் கல். ஆதியாகமம் 28 ஜெனிசிஸ் சாப்டர் 28 ஃப்ரம் வேர்ஸ் 10-22 பத்தாம் வசனத்திலிருந்து 22 வசனம் மட்டுமாக எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. நான் வாசிக்கிறேன், நீங்கள் என்னோட கூட சேர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. தேவைப்படுகிற இடத்துல சின்ன விளக்கம் கொடுத்து கடந்து போவேன். ஜெனிசிஸ் சாப்டர் 28 ஃப்ரம் வேர்ஸ் 10. ஆதியாகமம் 28:10. யாக்கோபு பேர்செபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி, இப்போ ஏசா யாக்கோபை கொல்ல விரும்புகிறான். யாக்கோபை அவங்க அப்பா அம்மா, நீ லாபான் வீட்டுக்கு போ, மாமா வீட்டுக்கு போ அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த வனாந்தர வழியாக போகணும். பிரியமானவர்கள் வேணுமாலும் குறித்து கொள்ளுங்க, பேர்ஷேபாவுக்கும், ஈசாக்கு, ரெபேக்கா, யாக்கோபு, ஏசாலாம் இருக்கிற பேர்ஷேபாவுக்கும், லாபேன் பெத்தே பெத்துவேல் இருக்கிற அந்த பதன் அராமுக்குள்ள இடையில் உள்ள தூரம், த ஸ்ட்ரெயிட் டிஸ்டன்ஸ் 9000 கிலோமீட்டர்ஸ் 9000+ கிலோமீட்டர்ஸ் ஏறத்தாழ 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஈசாக்கு தன் பையன் யாக்கோபை அங்கே போ அப்படின்னு அனுப்பி வைக்கிறான். அப்போ யாக்கோபுக்கு வயது வேதத்தின் படி 70 வயசு, சின்ன பையன் இல்லை யாக்கோப். அப்போ யாக்கோபுக்கு 70 வயசு, ஏறத்தாழ 9000+ கிலோமீட்டர்ஸ் ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ சுற்றுப்பாதை, மலை ஏறணும் இறங்கணும், 10000 கிலோமீட்டருக்கு அதிகமாக அவன் பயணிக்கணும். இடைவிடாமல் ஒரு நாளைக்கு 8-9 மணி நேரம் நடந்தால் நல்ல வேகமாக நடக்கக்கூடியவர், ஒரு நடைப்பயிற்சி வேகம் அல்ல, சாதாரணமாக வேகமாக நடக்கக்கூடியவங்க 30 கிலோமீட்டர் போக முடியும். ஏறத்தாழ அவன் டெய்லி ரெஸ்ட் எடுக்காமல் நடந்தால் அந்த காட்டு பாதையின், அந்த வனாந்தர பாதையின் வழியாக அவன் போய் சேருவதற்கு குறைந்தது 300 நாட்கள், இல்லாவிட்டால் 1 வருடம் ஆகும். வழியில் ஹோட்டல் கிடையாது, வனாந்தரம், பாம்பும் தேளும் உள்ள இடம், கோட்டான் குஞ்சிகள் ஊழையிடுகிற இடம், வலுசற்பம் உள்ள இடம். அந்த பாதை வழியாக போகணும் அனுப்பிச்சார், வேறு வழி இல்லை. ஆண்டவர் பார்த்துக்கணும், விசுவாசத்தோட, ஏன்னா இப்போ அண்ணன் தம்பியை கொன்றுவான். இப்படி பிரியமானவர்களே, பக்கத்தூரில் கிட்டத்தட்ட 9000 கிலோமீட்டர்ஸ் ஸ்ட்ரெயிட் லைன் ஏரியல். பிரியமானவர்களே, ஒரு நாளைக்கு 30 கிலோமீட்டர் நடக்கலாம் மேக்சிமம், 8 மணி நேரம் விடாமல் நடந்தார். இரவு சாப்பிட்ற மற்றதெல்லாம் 10-12 மணி நேரம் புறப்பட்டு போகிறான். அப்படி போகும்போது அந்த முதல் நாளை ஓர் இடத்தில் வந்து, அந்த இடம் கிட்டத்தட்ட ஒரு 30-40 கிலோமீட்டர்,
ஓரிடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் ஃபஸ்ட் டே அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே இருட்டு வர ஆரம்பிச்சிச்சு. பாதை தெரியலை, பாதையே கிடையாது, வனாந்தரம், உள்ளேயும் ஒரு இருட்டு. அம்மா அப்பாவை விட்டு அண்ணனை விட்டு வந்து 70 வருஷம் ஆகிப்போச்சு. இவன் அவங்க இருக்காங்களா செத்தாங்களான்னு கூட ரெபேக்காக்கு தெரியாது. போப்பா அங்கே போய் தப்பிச்சுக்க போப்பா அப்படின்னு வெட்டி விட்றாங்க. என்ன ஆகும்னு தெரியாது. மாமா ஏற்றுக்குவாரா ஏற்றுக்க மாட்டாரா தெரியாது. மாமா வீட்டில் பொண்ணு இருக்கா பொண்ணு இல்லையா தெரியாது. யாருக்கு கல்யாணம் கட்டி வைப்பாங்க, ஏதோ ஜீவன் தப்ப ஓடிப்போகிறான். உள்ளேயும் இருட்டு வெளியேயும் இருட்டு, அதுக்கு மேலே அவனால் ப்ரொசீட் பண்ண முடியலை. அதனால் நாங்கள் வாசிக்கிறோம், ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இவ கூட அருமையான ஒரு சாட்சி சொப்பனத்தை பற்றி கேட்டோம். அங்கே யாக்கோபு ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. பிரியமானவர்களே, வானமும் பூமியும் பிரிக்கப்பட்டிருக்கு. நம்ம பூமிக்குரியவர்கள், நம்ம பரலோகம் போக முடியாது. நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்த. தேவ தூதர்கள் வானத்துக்குரியவர், அவங்க பூமிக்குரியவர்கள் அல்ல. நம்ம பூமிக்குரியவர்கள், நம்ம வானத்துக்குரியவர்கள் அல்ல. இப்போ இந்த வானத்தையும் பூமியும் கனெக்ட் பண்ணும்படி ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஏணியை பார்க்குறான், அது நுனி வானத்தை எட்டி இருக்கிறது, அதில் தேவ தூதர் ஏறுகிறதும் இறங்குகளுமாய் இருக்கிறார் இருந்தார்கள். என்ன அது? பரலோகத்தில் உள்ள செய்தியை ஆசீர்வாதத்தை பூமிக்கு கொண்டு வர்றாங்க. இங்கே உள்ள பரிசுத்தவான்களுடைய ஜபத்தை ஏக்கத்தை வேண்டுதலை விண்ணப்பத்தை வானத்துக்கு கொண்டு போகிறாங்க. வானத்திலிருந்து பதிலை பூமிக்கு கொண்டு வர்றாங்க. There is a connectivity. Yeni is the connectivity between the earthly and the heavenly, terrestrial and celestial. பூமிக்கும் வானத்துக்கும் பிரிக்கப்பட்டிருக்கு ஒரு தொடர்பு, ஏணி. பூமியிலேருந்து செய்தி மேலே போகுது. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். இயேசுக்குள்ளாக நமக்கு பதில் தர்றார். தேவதூதர்கள் ஏறுகிறது இறங்குறதுமா இருக்கிறத அவன் பார்க்குறான். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, லார்ட் யாவே இருக்கிறவராகவே இருக்கிறவர், அவர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர், நான் தான் யாவேப்பா. உங்கள் தாத்தா என்னதான் கும்பிட்டார்? உங்கள் தாத்தாக்கு எல்லாம் நான் தான். உங்கள் அப்பா ஈசாக்கு அவனுக்கும் எல்லாம் நான் தான். நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோட இருந்து நீ போகும் இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்ற மேலிருந்து சொல்கிறார். இவன் சொப்பனத்தில் தெரியுது, உன்னை கைவிடுவதில்லை என்றார். உடனே அப்படியே தூக்கம் கரைஞ்சிச்சு. உடனே யாக்கோப நித்திரை தெளிந்து விழித்த போது, காலையில் அல்ல தூக்கத்திலே இரவிலே நித்திரை விழித்த போது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அப்பா, இந்த வனாந்தரத்தில் கூட ஆண்டவர் உண்மையாக இருக்காருப்பா, தேவன் உண்மையாக இருக்கு, இதை அறியாமல் பயந்துட்டு இருந்தானே. இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து என்றால்
ஒரு பக்தியினால் தேவன் இருக்கார். இப்போ இந்த இடத்துல கூட தேவன், சிங்கம் புலி பேய் பிசாசை பார்த்து உள்ள பயம் அல்ல, ரெவரன்ஸ். அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடே இல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். சொல்லிட்டு படுத்து நிம்மதியாக தூங்கிட்டான். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்திருந்தான். இப்போ காலையிலே அதிகாலை, காலை அதிகாலை, காரம் அதிகாரம், அப்போ இருட்டோடு காலை 6 மணி, அதிகாலை 4 மணி. அதிகாலையில் யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்ற பெயர் இருந்தது. லூஸ்னால் நம்ம சொல்கிற லூஸ் இல்லை. லூஸ் என்று சொன்னால் பெரிய மாணவர்களே, ஆல்மண்ட் தமிழ் என்ன சொல்லுவாங்க, பாதாம், பாதாம் மரம்னு அர்த்தமா. என் லூஸ்லாம் தப்பாக நினச்சிடாதீங்க. சொல்லு லூஸை கத்தர் பெத்தையில மாற்றிட்டா இருப்பாங்க. லூஸ்னு அந்த லூஸ் இல்லை. பெரிய மாணவர்களே, லூஸ் என்று சொன்னால் ஆல்மண்ட் ட்ரீன்னு அர்த்தம், இல்லைன்னா பொதுவான ட்ரீ. அந்த இடத்துக்கு லூஸ் என்ற பெயர் இருந்தது. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியில் என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து, எப்படிங்க அந்த ஒரு வருஷம் என்னத்தை சாப்பிட்டான், எப்படி ட்ரெஸ் பண்ணான், எப்படி அவனுக்கு ட்ரெஸ் கிடச்சிது நமக்கு புரியலை. என்ன என் தகப்பன் வீட்டில் சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாக இருப்பார், இந்த யாவே எனக்கு எல்லாமாக இருப்பார், நான் தூணாக நிறுத்தின அந்த கல் தேவனுக்கு வீடாகும், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் எனக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன தகவலை பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஒருவேளை ஒரு சிலருக்கு 1-2 பேருக்கு இந்த தகவல் தெரிந்திருக்கலாம். இன்றைக்கு ஸ்காட்லாந்து தேசத்தில் காரோனேஷன் ஸ்டோன், நீங்கள் போய் என்சைக்ளோபீடியில் தேடி கண்டுபிடிக்கலாம். காரோனேஷன் ஸ்டோன், முடிசூட்டு கல் அப்படின்னு ஒரு கல் இருக்குது, இன்றைக்கும் இருக்குது ஸ்காட்லாண்டில். இல்லைனா அதை ஸ்டோன் ஆஃப் ஸ்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கான்கிற அந்த இடத்தினுடைய பேர் SCONE, ஸ்டோன் ஆஃப் ஸ்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கல் ஒரு 26 இன்ச் உயரம், 26 இன்ச், 26 அங்குலம், 2 அடி 4 அங்குலம், 26 அங்குலம்னு சொல்கிறது கிட்டத்தட்ட 66 சென்டிமீட்டர் அந்த கல் இன்றைக்கி இருக்குது. அந்த கல்லுடைய அகலம் 16 இன்ச்சஸ், 16 இன்ச்சஸ்ங்கிறது கிட்டத்தட்ட 42 சென்டிமீட்டர்னு சொல்லலாம். அந்த கல்லுடைய திக்னஸ் 10 இன்ச்சஸ், அந்த கல்லுடைய திக்னஸ் 10 இன்ச்சஸ், அந்த கல் இன்றைக்கி ஒரு 27 சென்டிமீட்டர், 1 அடி கொஞ்சம் குறை. அந்த கல்லுடைய வெயிட்டு 152 கிலோ, 152 கிலோ இன்றைக்கி இங்கே இருக்குது. அது ஏன் காரோனேஷன் ஸ்டோன் அப்படின்னு பேர் வச்சாங்கன்னா, இந்த பிரிட்டன் சொல்கிறது 3 நாடுகள் சேர்ந்தது, உங்களை சொல்கிறதுக்கு தெரியும், அயர்லாந்து, ஸ்காட்லாந்து, இங்கிலாந்து. சில நேரம் இந்த 3 நாடும் ஒன்றாகவும் இருக்கும், சில நேரம் 3 நாடும் பிரிஞ்சிக்கும். பிரிட்டிஷ் ஐல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பிரிட்டிஷ் தீவுகள், இங்கிலாந்து, அயர்லாந்து, ஸ்காட்லாந்து. இந்த நாள் வரைக்கும் இந்த 3 தேசங்களிலேயும் அந்த ராஜாக்கள் முடிசூட்டப்படும்போது, பிரியமானவர்களே, இந்த கல்லுக்கு மேலே ஒரு நாற்காலி போட்டு அந்த நாற்காலில் உட்காந்தா முடிசூட்டுவாங்க. அதனால தான் அந்த கல்லுக்கு காரோனேஷன் ஸ்டோன் அப்படிங்கிற பேர் வந்தது. இன்னொன்று அதுக்கு பேர் ஸ்டோன் ஆஃப் டெஸ்டினி, விதியின் கல், ஸ்டோன் ஆஃப் டெஸ்டினி இன்றைக்கும் இருக்குது. பிரியமானவர்களே, சில வரலாற்று குறிப்பு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். இந்த கல்லை பற்றி அவங்க சொல்கிறாங்க, த ஸ்டோன் வாஸ் டெலிவர்ட் டு தி ஐல்ஸ், குறிப்பாக அயர்லாந்துக்கு,
பை ஜெரேமியா த ப்ராஃபெட். எரேமியா தீர்க்கதரிசி தான் இந்த கல்லை அயர்லாண்டில் கொண்டு கொடுத்தாராம். ஹி பிராட் கிங் ஜெடேக்கியாஸ் டாட்டர் டெஃபி. டெஃபிங்கிற சிதேக்கியா, அவர் தான் கடைசியாக சிறைப்பட்டு போன ராஜா, எரேமியாவுடைய காலத்தில் இருந்த ராஜா. அந்த சிதேக்கியாவுடைய மகள் டெஃபியை இவர் அயர்லாந்துக்கு கூட்டிகிட்டு வந்தாராம். வந்து பிரியமானவள் அயர்லாண்டில் இருந்த ஜூடா ஜெரனைட் அப்படிங்கிற ஒரு யூத அரசு வம்சவழியில் வந்தவனுக்கு டெஃபியை திருமணம் பண்ணி கொடுக்குறார். அப்போ அவர் கொண்டு வந்த அந்த கல் தான் இந்த யாக்கோபுடைய கல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க ஹிஸ்ட்ரியிலே எப்படி இருக்குன்னா, இட்ஸ் நாட் அ மித், இது ஒரு புராணமோ இதிகாசமும் அல்ல. ஜெரேமியா வந்ததுக்குரிய குறிப்புகள்லாம் அங்கே வரலாற்றில் இருக்குது. இது ஒரு வரலாற்று நிகழ்வு, இது ஒரு வரலாற்று நிகழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க. 13ஆம் நூற்றாண்டு 1296, அந்த இடத்துல எட்வர்ட் த ஃபஸ்ட், அந்த பெயர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் இந்த கல்லை அயர்லாண்ட்லேருந்து இங்கிலாந்து கொண்டு வந்துச்சு. இந்த கல்லை கீழே வச்சு அதுக்கு மேலே ஒரு சேர் செய்து அந்த சேரில் உட்காந்துதான் அவருக்கு முடிச்சு விட்டு விழா நடந்துச்சான். பிரியமானவர்களே, எனக்கு தெரிஞ்சு குயின் எலிசபெத் பிறந்தாங்களே, இறந்து போனாங்களே, அந்த ராணி வரைக்கும் அந்த கல் மேலே வச்சு தான் அவங்களுக்கு முடிச்சு விட்டு விழா நடந்துருக்கு. அந்த நாற்காலியில் ஒரு வாசகம் இருக்குமா, இது யாக்கோபு தூணாக நிறுத்தின கல் அப்படின்னு. 1950 கடைசியில்னா 60 அந்த பீரியடில் 3 நாடு ஒரு ஒப்பந்தம் போட்டு ஸ்காட்லாண்டில் ஸ்கான்ன்ற இடத்துல அந்த கல் இப்பவும் இருக்கு. ஸ்காட்லாண்டில் ஸ்கான்ங்கிற இடத்துல அந்த கல் இப்பவும் இருக்கு. எந்தெந்த 3 நாட்டில் எப்போ வந்து அங்கே ஒரு முடிசூட்டி உலா வருதோ அப்போ அந்த கல்லை அவங்க கொண்டு போய்க்கலாம், கொண்டு போய் திரும்ப ஸ்காட்லாண்டுக்கு அனுப்பிடணும் அப்படின்னு இருக்கு. இது அவங்க சொல்கிறாங்க, இது வந்து ஒரு மித், ஒரு புராண கதையல்ல, கட்டுக்கதையல்ல, இது வரலாறு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கல் யாக்கோபுடைய கல் அப்படின்னு நம்புகிறாங்க. இந்த யாக்கோபுடைய கல்லுக்கு நிறைய வரலாற்று குறிப்புகள் உண்டு. பிரியமானவர்கள், நான் சொன்ன உங்களுக்கு இது கூட ஆச்சரியமாக இருக்கும். சங்கீதம் 118, சாம் 118 22, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே, ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. எந்த வீடு கட்டுறவங்க எந்த கல்லு ஆகாதுன்னு தள்ளினாங்க, அது எந்த இடத்துல மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று? ஏதோ வீடு கட்டுறவங்க ஒரு கல், இந்த கல் பிரயோஜனப்படாது, ரெஃப்யூஸ்ட், இந்த கல்லை வச்சலாம் இது ஒன்றுக்கும் உதவாது அப்படின்னு இந்த கல்லை தள்ளினாங்க. அந்த கல்லே தலைக்கு மூளைக்கல்லாயிற்று அப்படின்னு சங்கீதத்தில் சொல்கிறேன். 118 சங்கீதத்தில் இருக்கு. அது பின்னால் இயேசுக்காக கோட் பண்ணப்பட்டிருக்கும். அதை பல இடங்களில் கோட் பண்ணுறாங்க. சாதாரண இப்போ வழக்கத்துலையும் சொல்லலை, வீடு கட்டால் ஆகாது என்று தள்ளின கல்லை தலைக்கு மூளைக்கல் ஆயிற்று. இது யாரால் ஆயிற்று? கர்த்தரால் ஆயிற்று. இல்லை சாதாரண நடக்காது. அதுக்கு ஒரு சின்ன யூத வரலாற்று குறிப்பு, இந்த யாக்கோபு பயன்படுத்தின அந்த கல்லை தான் சாலமும் தேவாலயத்தை கட்டும்போது மூலக்கல்லை வைக்கணும்னு விரும்பினாங்க. அன்றைக்கு அதில் பணி தீர்த்த கொத்தனார் மாதிரி, ஆ இந்த கல்லெல்லாம் சரிப்படையினா அதில் ஒரு சின்ன வெடிப்பு இருக்குது, இதெல்லாம் சரிப்படாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கடைசியில் அந்த தேவாலயத்துக்கு அந்த கல்லையே மூலக்கல்லை வச்சு கட்டுனாங்க. அந்த தேவாலயம் இடிக்கப்பட்ட போது நேபுகாத் நேச்சரால் அந்த கல்லை எடுத்துட்டு தான் செருபாபியல் ஜெரேமியா ஓடினார். அப்படி சில இடங்கள் அப்படி நடக்கும். பிரியமானவர்களே, ஒரு கோயிலில் இடிக்கப்பட்ட ஒரு கல், மாற்று மதத்தில் இடிக்கப்பட்ட கல், அவங்கெல்லாம் போய் இன்னொரு இடத்துல கோயில் கட்டுறாங்க. இங்கேருந்த கல்லை எடுத்துகிட்டு போய் அதில் ஒரு கல் வச்சுருக்கேன், இது இந்த இடத்துல இருந்த கல், அது இன்றைக்கும் இருக்கு. இந்த இடத்துல இருந்த கல் அப்படி ஒரு கல்லை எடுத்துக்கொண்டு வைக்கிறேன். இதெல்லாம் வரலாற்று குறிப்புகள். இன்றைக்கு அந்த கல் உண்மையாகவே யாக்கோபு பயன்படுத்தின கல் தானா இல்லையா என்றெல்லாம் அந்த யாக்கோபுடைய கல்லை பற்றி உள்ள சில தகவல்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த 2-3 நாட்களாக
பிரசங்கத்துக்காக இல்லை, எனக்காக அந்த கல்லை பற்றி ஆழமாக சிந்திச்சு கொண்டிருந்தேன். ஆண்டவர் என்று பேசிட்டே இருந்தார். அந்த கல்லை பற்றியுள்ள ஒரு சில ஆவிக்குரிய தகவல்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். 11 வசனத்துக்கு வாங்க, 28:11. ஒரு இன்னைக்கு இந்த இடத்து இந்த அதிகாரத்திலே தான் நான் இருக்கிறோம், வாசிங்க. ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக்கொண்டான். முதலாவது ஒரு குறிப்பு, ஸ்டோன் சோசன் பை ஜேக்கப், யாக்கோபு தெரிந்து கொண்ட ஒரு கல். ஏன் அந்த கல்லை யாக்கோபு தெரிந்து கொண்டார்? அந்த லூசன் இடத்துல எவ்வளவோ கல் கிடக்குது, அந்த கல்லில் இந்த கல்லை யாக்கோபு ஏன் தெரிந்து கொண்டார் என்றால் நமக்கு அது வேதத்தில் பதில் கொடுக்கப்படலை. ஏன் அந்த கல் இன்றைக்கு ஏறத்தாழ 4000 ஆண்டுகளாகியும் பேசப்படுகிறது? என்ன ஸ்பெஷாலிட்டி அந்த கல்லில் என்றால் ஒன்றுமே இல்லை, தேவனுடைய தெரிந்து கொள்ளுது. ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொண்டார். ஆபிரகாமை பார்த்து சொல்லி அவனை ஆசீர்வதித்து வனக்குள்ளாக பூமியின் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுங்கிறார். என்ன அவன் இருந்துச்சு? எதுக்காக அவனை அழைத்து கொண்டு வந்தார்? பிரியமானவர்களே, பஞ்சம் வந்த உடனே கர்த்தர் கொடுத்த தேசத்தில் இராதபடிக்கு எகிப்துக்கு ஓடி போனார். எகிப்தில் தன்னுக்கு மரணம் வருமோ, தன்னை கொன்றுவாங்களோன்னு பயந்து மனைவியை சகோதரின்னு சொன்னார். மனைவி சகோதரியும் கூட தான், ஆனால் மனைவின்னு சொன்னால் நம்மளை கொண்டுட்டு அவளை எடுத்துக்குவாங்க அப்படின்னு ஒரு பொய் சொன்னார். பிள்ளை பெற தாமதிக்கும் போது கர்த்தருடைய வாக்கு தத்துவத்துக்கு செவி கொடாமல் மனைவி பேச்சுக்கு செவி கொடுத்து வேலைக்காரியோடு போய் சேர்ந்தார், அடிமை பெண்ணோடு போய் சேர்றார். அன்றைக்குள்ள சட்டத்தின்படி அடிமை பெண்ணுக்கு பிறக்கிற குழந்தை இவருடைய குழந்தை, அடிமை பெண்ணுக்கு பிறக்கிற குழந்தை இவருடைய குழந்தை. ஏதோ குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருது, உடனே சாராளுடைய பேச்சை கேட்டு அடிமை பெண்ணையும் அன்றைக்குள்ள சட்டப்படி இவருடைய குழந்தை இஸ்மவேல் இவருடைய பையன் அவனையும் வரட்டி விடுறார். ஏங்க ஆபிரகாம், ஆண்டவர் ஆபிரகாம் சொல்கிறாரு உனக்குள்ள பூமியின் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படலாம். உண்மையாகவே ஒரு நாள் ஜெபிச்சேன், ஆண்டவரே ஏனோக்கு உம்மோடு கூட சஞ்சரித்தான், அதை பற்றி ஒரு குறை எழுதப்படலை, மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். நீ சொல்லலாமே இந்த ஏனோக்கு மூலமாக பூமியின் சந்ததியெல்லாம் ரட்சிக்கப்படும் சொல்லலையே. பிரியமானவர்களே, ஆபேல் கர்த்தருக்கு பிரியமான பலி செலுத்தினான், அவன் சாகாமலாக தான் அவர் காப்பாற்றிருக்கலாம், சர்வ வல்லமுள்ளவர் தானே, அவருக்கு பிரியமான பலி செலுத்தினோம் அவர் காப்பாற்றிருக்க முடியாதா? காப்பாற்றலையே. இந்த ஆபேல் மூலமாக உலகத்தில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லியிருக்கலாமே, சொல்லலையே. நோவா தன் காலத்தில் இருந்து எல்லாரிலும் அவன் நீதிமான், அவனையும் அவனுடைய வீட்டாரையும் ஆண்டவர் தப்புவித்தார். ஆனால் அவன் நாட்களில் உலகம் முழுவதும் அழிக்கப்பட்டது. ஆபிரகாம் ஏனோ ஆபேலை போல பலி செலுத்தினான் என்றோ, ஏனோக்கை போல தேவனோடு சஞ்சரித்தான் என்றோ, நோவாவை போல நீதிமானாக இருந்தான் என்றோ வாசிக்கவில்லை. ஆனால் யாக்கோ ஆபிரகாமை தெரிந்து கொண்டு ஆபிரகாமிடத்தில் சொல்லுகிறார், உன் மூலமாக இந்த உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும். உண்மையாக நான் ஜெபித்தேன் அநேக ஆண்டுகளுக்கு முன், என்னுடைய ஆரம்ப நாட்கள். ஏன் ஆண்டவரே அப்படி? அப்போ ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினது, என்னோடு பேசினது. ஒருவேளை ஆபேல் மூலமாக இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்பட்டால் ஆபேல் சொல்லியிருப்பார், நான் தேவனுக்கு பிரியமான பலி செலுத்தினதினாலே இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஏனோக்கு சொல்லியிருப்பார், நான் தேவனோடு கூட சஞ்சரித்ததினாலே இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதம் வந்தது. நோவா சொல்லியிருப்பார், நான் நீதிமான் இருந்தபடினாலே நீங்கள் எல்லாரும் காப்பாற்றப்பட்டீர்கள் என்று. ஆபிரகாமை கூப்பிட்டு ஆபிரகாம் ஆபிரகாமை ஒன் மூலமாக ஏன் இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்படுது? ஆபிரகாம் பே பே பேம்பர், என்ன நல்லது கண்டீங்க? ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம்,
ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரம். அதே போல தான் நான் யோசித்தேன். எலியா ஒரு பெரிய தீர்க்க தரிசி, ஆகாப் ராஜாட்ட தைரியமாக போய் நின்று பேசுகிறான். பயங்கரமான பஞ்சம். அவருடைய தீர்க்க தரிசியாக எலியாவுக்கு சாப்பாடு வேணும். ஆண்டவர் ஆச்சரியமாக போஷிக்கிறார். அந்த எலியா தீர்க்க தரிசிக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு தீட்டுள்ள ஒரு காக்கா தான் வேணுமா? ஏன் ஒரு புறாட்டை கொடுத்து விடக்கூடாது? சுத்தமான பறவையாச்சு. இல்லை ஒரு மயில் மூலமாக கொடுத்து விட்டா அதுவும் போயிட்டு கொஞ்சம் டான்ஸ் ஆடிட்டா நிற்கும்ல? எலியாவுக்கு ரிஃப்ரெஷிங். இல்லை ஒரு குயில்கிட்ட கொடுத்து விட்டா ரெண்டு பாட்டு பாடவாது செய்யுமில்ல? இல்லை பறவைகளுடைய ராஜாவின்னு சொல்லி ஒரு கழுகு அப்படி ஜயங்கன்னு போய் அவருக்கு ஆகாரம் கொடுத்தா என்ன? ஏன் ஆண்டவர் இந்த காக்கா தவிர அவருக்கு ஒன்றுமே கிடைக்கலையா? காக்கா போய் கேளுங்க, காக்கா காக்கா என்ன ஸ்பெஷல் ஒன்ட்ட? எதுக்காக எலியா தீர்க்க தரிசிக்கு ஆகாரம் கொடுக்க காக்கா ஒன்னையே ஆண்டவர் கூப்பிட்டாரு அப்படின்னா காக்கா என்ன சொல்ல தெரியுமா? கா கா கா. ஏங்க, ஏன் மயில் கிடைக்கலையா, குயில் கிடைக்கலையா, கழுகு கிடைக்கலையா, புறா கிடைக்கலையா? இந்த காக்கா தான் கிடைச்சதா? தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல். நம்மளோட எவ்வளோ நல்லவங்க ரட்சிக்கப்படல, நம்மையே ரட்சிக்கப்பட்டோம். நம்மையே அந்த சபை கொண்டு வந்தார். நம்ம என்ன ஸ்பெஷல்? ஏக்கா நம்ம எடுத்து உபயோகப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. நம்மகிட்ட ஒன்றுமே இல்லைங்க. தேவன் மரியாதை தெரிந்து கொண்டார். எனக்கு வேதத்திலே பிடித்த ஒரு பாத்திரம் மரியாதை பாத்திரம். பிரியமானவர், ஏன் நம்ம இந்தியாவில் வர நல்ல பொண்ணே கிடையாதா? உலகத்தில் வர எங்கேயுமே கற்புள்ள பொண்ணு கிடையாதா? அந்த தேவன் கருவாக உருவாவதற்கு, கருவாக உருவாவதற்கு வேறு கற்பமே கிடையாது, நல்ல கற்பம். அது எல்லாம் கெட்டவங்களா? எதுக்காக அவளை தெரிந்து கொண்டார்? இது எப்படி ஆகும்? ஒன்றும் பெருசா, நல்லவளே, ஜபிக்கிறவளே, கற்புக்கரசியே, வானராக்கினியே அப்படிலாம் சொல்லலை. தேவதூதன் அட்ரஸ் பண்ணுறான், கிருபை பெற்றவளே வாழ்க்கை. ஒன்று தேவன் இந்த பர்பஸ்க்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது தேவனுடைய கிருபை. எத்தனையோ பேர் மீன் பிடிச்சாங்க, ஏன் பேதுரை கூப்பிட்டார்? ஏன் பவுலில் மாத்திரம் அவரை சந்தித்தார்? ஏன் என்ன சந்தித்தார்? ஏன் உங்களை சந்திச்சிருக்கார்? ஏன் இங்கே வந்திருக்கிறீங்க? கால்கடுக்க அங்கே நின்று மீடியாவில் கேமராவில் ஒர்க் பண்ணுறீங்களே, வேறு நல்ல கேமராமேனே கிடையாதா? இல்லை உங்களோட இந்த வேலையை செய்கிறதுக்கு நல்ல பையங்களே வெளியே இல்லையா? நீங்கள் ரொம்ப பக்தி உள்ள பையங்களா? எதுக்காக ஒன்று யூஸ் பண்ணுறாரு? யார் பிரியமானவர்களே? அதன் கர்த்தருடைய அநாதி தீர்மானம், தேவனுடைய தெரிந்து கொள்ளது. வம்சத்துக்குறும் ஜாதிக்கு ரெண்டு பேருமாக தேவன் தெரிந்தெடுக்கிறார். எவ்வளவோ கல் கடந்துச்சு. இன்றைக்கு 4000 ஆண்டுகளாக அது அயர்லாண்டில் ஸ்காட்லாண்டில் இருக்கிற கல்லோ இல்லையோ, இன்றைக்கு கர்மேலிலும் பேசப்படுகிற கல். கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்திரிப்போமா? தேவனுடைய தெரிந்து கொள்ளு. இப்போ தேவன் அந்த கல்லை தெரிந்து கொண்டு, யாக்கோபு அந்த கல்லை, சாதாரண ஒரு யாக்கோபு, ஒரு மனுஷன், அந்த கல்லை தெரிந்து கொண்டு என்ன செய்கிறோம்? அதே 11:2 இடையில் பார்க்குறோம். தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். ரெண்டாவது, யாக்கோபு பயன்படுத்தின கல். ஒரு சாதாரண மனுஷன், ஜீவன் தப்ப ஓடி போயிட்டுருக்கிறான், தன்னுடைய ஜீவனை காப்பாற்றுறதுக்காக ஓடி போயிட்டுருக்கிறான். அவன் அந்த கல்லை
தன்னுடைய ஒரு இளைப்பாறுதலுக்காக பயன்படுத்துகிறான். அவன் தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, அவன் பயன்படுத்துகிறான். ஏ தலைங்களை வச்சு படுத்துக்கிறான். ஏதோ ஒரு வகையில் தேவன் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை பயன்படுத்துகிறார். நம்மை குறித்த அநாதி தீர்மானம் நமக்கு முழுமையாக தெரியாது. இறைமையாட்ட சொல்கிறார், உன் தாயின் கற்பத்திலே உருவாக முன்பாகவே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக இருக்க முடியும் நான் தெரிந்து கொண்டேன். நம்முடைய சாய்ஸ் அல்ல. அந்த கல் நினச்சிதான், நான் யாக்கோபு என் தலையில் என் மேலே தலை வச்சு படுப்பான்னு நினச்சிதா அந்த கல், இல்லை அதுக்காக அந்த கல் ஜெபிச்சுதா? யாக்கோபு ஆபிரகாம் ஈசாக்கினுடைய பிள்ளை, அவன் வந்து என் தலையில் என் மேலே தலை வச்சு படுக்கணும் அப்படின்னு அந்த கல் ஜெபிச்சுதா? இல்லையே. இந்த சபையில் வந்து நம்ம ஆடியோ ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு அவர் என்ன ஜெபிச்சார் ஐயமான்னு யோசித்தார் அங்கே வருவோம்னு? உங்கள் தாத்தா நினச்சாரா என் பேரை வந்தால் அங்கே போய் நிற்கணும் முன்னாலன்னு? நடக்கும் தெரியுமா? நம்ம பிளான் பண்ணதா இது? இல்லையே. சம்திங் பியாண்ட், சம்திங் பியாண்ட் அவர் காம்ப்ரிஹென்ஷன். புத்தி கெட்டாத ஒன்று. உலக தோற்றத்துக்கு முன்பாக, உலக தோற்றத்துக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் அவர் முன்குறித்தபடியே கடவுள உருவாக முன்பாக இல்லை. இந்த தம்பி, இந்த தம்பி கடவுள உருவாக முன்பாக அல்ல, உலக தோற்றத்துக்கு முன்பாக நம்மை குறித்து ஒரு பிளான் வச்சுருக்கார். நம்ம புத்தி கெட்டாது. இந்த கல் யாக்கோபு படுப்பான், யாக்கோபு பயன்படுத்துவான் தெரியுமா? யாக்கோபுக்கு பிரயோஜனமாக இருக்கும் தெரியுமா? அநேக ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே ஒரு கார்பெண்டர் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு செய்தி கொடுத்தேன். ஒரு சின்ன கற்பனை, ஒரு செய்தியில் ஒரு துணுக்கு சொன்னேன். ஒரு கார்பெண்டர் ஒரு சின்ன ஒரு மாட்டு தொழம் அடித்து கொடுத்தான். நாலு ரீப்பரை வச்சு அந்த வைக்கோல் போடுறதுக்காக ஒரு தொழுவம் அடித்து கொடுத்தான். அந்த தொழுவத்தில் அவனுடைய பர்பஸ் எல்லாம் மாட்டுக்கு வைக்கோல் போடுறதுக்கு. அந்த தொழுவத்தில் ஒரு பாலகனை கடத்தினாங்க. அந்த கார்பெண்டர் ஒரு நல்ல போட் செய்தான். ஒரு நாள் பார்க்குறான், ஒரு பிரசங்கியார் அந்த போட்டில் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணுறார். அவன் வயசாகி போச்சு. ரோமர்கள் ரெண்டு மரத்தை எடுத்து ஒரு சிலுவை அடித்து கொடுக்குறாங்க. அந்த கார்பெண்டர் அந்த தச்சன் ரெண்டு கோர மரத்துண்டு எடுத்து நல்லா ஆணி அடித்து ஒரு சிலுவையாக செஞ்சு கொடுக்குறான். அந்த சிலுவையில் அதே பாலகன் தொங்கினார். நீ செய்கிற ஒரு காரியம், நீ செய்கிற தொழுவும், நீ செய்கிற படகு, நீ செய்த சிலுவை, நீ சாதாரணமாக நினைக்கலாம், நீ எல்லாம் யோசித்து செய்யலை, உலக ரட்சகர் என் தொழுவத்தில் படுப்பார்னு யோசித்தியா? உலக ரட்சகர் என் போட்டில் உட்காந்து பேசுவார்னு யோசித்தியா? உலக ரட்சகர் உலகத்தை மீட்கும்படியாக சிலுவையில் தன்னுடைய இன்னுயிரை இழந்து தந்தவர் நான் செஞ்ச சிலுவையில் தொங்குவார்னு நினச்சியா? இல்லையே. இந்த சபை ஊழியத்தில் திருவிருந்து ஆயத்தப்படுத்துகிற ஒரு பணி எனக்கு வரும். அவர் கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் இருக்கும்போது இப்போ சுந்தரலால் யோசித்திருப்பாரா? கற்பனையில் வந்திருக்குமா அவருக்கு? என்ன ஆண்டவர் பயன்படுத்துவார்?
இன்றைக்கு ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஆண்டவருடைய ஊழியத்திலே பயன்படுவீர்கள் என்று சொன்னால் பாஸ்டர் உங்களை கூப்பிட்டதினாலே அல்ல, இல்லை உங்களுக்கு பெரிய தாழ்ந்து இருந்ததினாலே அல்ல, எந்த தேவன் உங்களை தெரிந்து கொண்டாரோ அந்த தேவன் உங்களை பயன்படுத்துகிறார். ஏதோ ஒரு காரியத்தில் பயன்படுத்துகிறார். யாக்கோபு அன்றைக்கு யாக்கோபுக்கு இழைப்பார்கள் தர அவ்வளவு நெருக்கமான சூழல், ஜீவன் தப்ப ஓடிக்கிட்டு இருக்கிறான், அவனுக்கு இழைப்பார்கள் தர அந்த கல் பயன்பட்டது. பார்க்கிறான், இப்போ அவனுக்கு சொப்பனம் வருது, சொப்பனத்தில் ஏணி வைக்கப்பட்டிருக்கு, தேவத்துள் ஏறுகிறாங்க இறங்குறாங்க. கர்த்தர் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தினா அந்த சொப்பனத்தில் ஒரு பெரிய செய்தி உண்டு. கச்சித்தமானால் அந்த செய்தியை பின்னாலே பேசுகிறேன். இப்போ கல்லுக்காக வருவோம். பிரியமானவர்களை வாசியுங்கள், 18வது வசனம். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி. 3வது, இங்கே யாக்கோபுக்கு தலை சாய்க்க பயன்பட்டவர்கள். ஒரு அஷ்டம், ஒரு முக்கியமான தேவ செய்தி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த கல் லூஸுங்கிற இடத்துல இன்றைக்கு மற்ற லூஸுங்களோடு கூட கீழே கிடந்துச்சு, கீழே கிடந்து தரையோட தரையாக கிடந்துச்சு. அந்த கல்லை எடுத்து ஏதோ அவனுக்கு அன்றைக்கு இழைப்பார்த்தல் தர்றதுக்கு அந்த ஒரு ராத்திரி அவன் தலை வச்சு படுத்தான். 3வது, அந்த கல் அப்படியே போட்டு அந்த கல் மற்ற கல்லோட கல்லாக போயிருக்கும். 3வது ஒரு முக்கியமான காரியம் அங்கே நடக்குது. அதிகாலையில் எழுந்து அந்த கல்லை நிமித்தி தூணாக நிறுத்துகிறான். அப்போ 3வது இன்றைக்கு அந்த கல் நினைக்கப்படுவதற்கு காரணம் யாக்கோபு வெறுமனே தலை வைத்து படுத்ததினாலே அல்ல, அந்த கல் தூணாக நிறுத்தப்படுகிறது. இன்றைக்கி சில ஊழியத்தில் உதவியாக இருப்பீங்க, இல்லை ஏதோ கற்றுக்கு ஏதாவது செய்வீங்க, இல்லை காணிக்க தசமாக குளிப்பீங்க, ஆனால் இன்னும் படுத்து தான் கிடக்கிறீங்க, தரையோடு தரையாக இருக்கிறீங்க, உலகத்தோடு உலகமாக இருக்கிறீங்க, உலக வேஷத்தோடு உலக வேஷமாக இருக்கிறீங்க. இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்க அப்படி தான் இருக்கிறாங்க, நிமிர்ந்து நிற்க முடியலை. பேதுரை பற்றி யோவானை பற்றி சொல்லியிருக்கோம், சபைக்கு தூணாக எண்ணப்பட்ட கேபா யோவான். நீங்கள் தூணாக இருக்கீங்களா? சபை சத்தியத்துக்கு தூணாக இருக்குது, தூணும் ஆதாரமாக இருக்குது. நிமிர்ந்துட்டீங்களா இல்லை படுத்து கிடக்கீங்களா? சில பயந்து பயந்து சபைக்கு வரும்போது மாத்திரம் கொஞ்சம் நல்ல பிள்ளைங்க மாதிரி ஒரு வேஷம் பட்டுக்கும், ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போது ஃப்ரெண்ட்ஸை மாதிரி வேஷம் பட்டுக்கும், பச்சோந்திங்க பச்சோந்திங்க. அது ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ண சொல்லலை, வேஷம். இங்கே இருக்கும்போது கோயிலில் இருக்கும்போது அவங்களாம் பார்த்தா ஏஞ்சல்ஸ் மாதிரி இருக்கும். அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போது இந்த பிள்ளைங்களை பார்க்கணும், சைத்தான் கூட்டம் நம்மகிட்டந்தான் சைத்தானே படிக்கணும் மாதிரி இருக்குது. சாத்தா எனக்கு கூட இவ்வளோ தெரியாத கொண்டு வந்து படிச்சுக்கிறேன்ப்பா அப்படின்னு பிசாசி சாத்தானே சொல்லுவான் போல இருக்கு. இல்லை பிரியமானவர், எழும்பிடணும், அவர் நம்மை தூணாக நிறுத்தணும். அவர் தெரிந்து கொண்டார், பயன்படுத்தினார், தூணாக நிறுத்தினார். அந்த கல்லை எப்படி அவர் தூணாக நிறுத்தியிருப்பார் நான் யோசித்து பார்த்தேன். குழி தோன்றார், என்ன ஆயுதம் வச்சுருந்தாரு தெரியல, காற்றடித்தாலும் மழை பெய்தாலும் பிரியமான அந்த தூண் நிற்கணுமே, நல்லா குழி தோண்டுறாரு. குழி தோண்டி ஆழமாக தோண்டி அந்த குழிக்குள்ள அந்த கல்லை வைத்து எப்படி எப்படி தோண்ட என்ன வச்சுருந்தார் ஆயுதம்னு தெரியல, கையை வச்சே தோண்டியிருப்பாரா? நான் யோசித்து பார்த்தேன், அந்த குழியை தோண்டும்போது கையெல்லாம் கிழிச்சிருக்கும், ரத்தம் வந்திருக்கும். ஆனால் அவருடைய ஒரே ஒரு நோக்கம்
இந்த கல் இனி படுத்து கிடக்கூடாது, இந்த கல் நிமிர்ந்து நிற்கணும். குழி தோன்றார் அந்த வண்ணாந்திரத்தில் வேர்வெல்லாம் உள்ள கொட்டுது. குழி தோன்றின பிறகு இந்த கல்லை உள்ள அந்த குழிக்குள்ளே வைத்து அங்கே இருந்த சின்ன சின்ன கல் மண்ணெல்லாம் போட்டு இடித்து மிதித்து அந்த கல் விழுந்துடக்கூடாது, அந்த கல் விழுந்துடக்கூடாது, அந்த கல்லை நிறுத்துகிறார். பிரியமானவர்களே, இயேசு பயன்படுத்தின மாத்திரம் போதாது. கல்வாரி சிலுவையில் கிழிக்கப்பட்ட அவருக்குள்ளாக, அந்த உபதேசத்துக்குள்ளாக, அந்த சத்தியத்துக்குள்ளாக நார் நாராக கிழிக்கப்பட்டு அவர் நமக்காக இரத்தம் சிந்தி இந்த ரட்சிப்பை கொடுத்தார். இந்த சிலுவை கெட்டு பொருளுக்கு பைத்தியமாக தோன்றுது. தன்னைத்தானே ரட்சிக்க முடியலை, இவன் எப்படி நம்மளை ரட்சிப்பான், பைத்தியமாக இருக்கு. சிலுவை பற்றிய உபதேசம் உலகத்தாருக்கு பைத்தியமாக இருக்குது. பிரியமானவர்களே, யூதருக்கு பக்தி உள்ளவர்களுக்கு இடர்தலாக இருக்கு. ஆமாம், இவர் தேவ மனுஷன்தான், தேவ மனுஷன்தான், நிறைய அடையாள அற்புதம்லாம் செய்தார். ஆனால் ஒரு தேவ மனுஷனுக்கு எப்படி இப்படி பாடு வரும்? தேவ நியாயம் வர காப்பாற்றலை. இவர் தப்பு இல்லைன்னா தேவன் காப்பாற்றியிருக்கலாமே. அங்கே இடர்றாங்க. உலக ஞானிகளுக்கு பைத்தியமாக இருக்கு, அவரே அவர் காப்பாற்ற முடியல, அவர் எப்படியா நம்மளை காப்பாற்றுவார்? யூதர்கள் தேவ பக்தி உள்ள யோசிக்கிறாங்க, இது இவர் எப்படி நம்ம தேவனை ஏற்றுக்கொள்ள முடியும்? தேவன் இப்படி இவர் உண்மையாகவே நல்லவராக இருந்தால் தேவன் கைவிடுவாரா? என்ன தப்பு பண்ணாருன்னு தெரியலையே, இடர்றாங்க. ஆனால் அந்த சிலுவை தான் நமக்கு ரட்சிப்பாக இருக்குது. கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்திரி போமா. ரட்சிக்கப்படுகிற நமக்கும் இந்த சிலுவை தான் தேவ பலனாக இருக்கிறது, தேவ பலனாக இருக்குது. பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக இடத்துல ஒரு தவறான எண்ணம் இருக்குது, அநேக சபைகள் இருக்குது. அதில் சிலர் கொள்ளக்காரங்களாக இருப்பாங்க, பணம் பிடுங்கிகளாக இருப்பாங்க. என்ன சொல்கிறாங்க, இப்படிலாம் நம்ம ப்ரோக்ராம் வச்சால் தான் யூத் அட்ராக்ட் பண்ண முடியும், இப்படியெல்லாம் நம்ம செய்தால் தான் நிறைய பேர் வருவாங்க. ஆள் சேர்க்கணும், என்கிட்ட டெக்னிக் எழுங்க நான் சொல்லித்தரேன். பிந்தி வரும்போது ஏன் பிந்தி வரேன்னு கேட்கக்கூடாது. கோயிலுக்கு வரலன்னா ஏன் வரலன்னு கேட்கக்கூடாது. ஆறாதனா ஒன்றை வரல நான் முடிக்க தெரியணும். யாரால செய்ய முடியுமானா என்னால் செய்ய முடியும். ஒரு 20 நிமிஷம் ஜிங்ஜாங் ஜிங்ஜாங் ஓசி, நல்ல லைட் எஃபெக்ட் சவுண்ட் எஃபெக்ட்லாம் கொடுத்து ஒரு 20 நிமிஷம், அப்புறம் அறிவிப்புகள், தொடக்க ஜபம், இந்த ஜபம், பிறந்தநாள் ஜபம், அது இது ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம், முடிவு ஜபம் என்னது, பிரசங்கம் நச்சுன்னு ஒரு 20 நிமிஷம், 1 ஹவரில் அனுப்பிட்டு எல்லாம் சந்தோஷமாக வருவாங்க. அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நல்லா ட்ரெஸ்லாம் பண்ணிருங்க. போனால் இந்த இவங்கெல்லாம் என்ன பெரிய பாஸ்டமாக அப்படி இருக்காங்க, முன்னால் இருக்கவங்கலாம் அப்படி மூலி மாதிரி இருக்காங்க, அங்கே போனால் நம்மகிட்ட எல்லாத்தையும் கழட்டி விட்டுருவாங்க, அவங்களே பார்க்க பரிதமாக இருக்காங்க, அப்படி இருக்கக்கூடாது. நல்லா அப்படி ஷோவாக இருக்கும். அது மாத்திரமல்ல, அது பாஸ்டமாக இருந்தாலும் சரி, முன்னால் இருக்கவங்களும் சரி, வர்றவங்களுடைய கண்ணுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியாக, அட்லீஸ்ட் பாட்டை கவனிக்கிறாங்களோ இல்லையோ, முன்னால் நின்று கையை கால ஆட்டுற லேடிஸையாவது கவனிக்கலாம்ல, அதுக்கு தக்க ட்ரெஸ் பண்ணிக்கணும். அவங்களுக்கு பார்வைக்கு ஏதாவது ஒன்று கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கணும்ல, போட்டு வெள்ளை புடவை கட்டிக்கிட்டு, ஸ்கார்ஃபு போட்டுக்கிட்டு, முகத்தை மூடிக்கிட்டு, சே அது கொஞ்சம் நல்லா ஜிங்காக முடியெல்லாம் விரித்து போட்டுட்டு அப்படி இப்படி ஆட்டும் போது கொஞ்சம் துணியெல்லாம் விலகணும். இப்படிலாம் செய்யணும்னா எனக்கும் தெரியும், நிறைய பேர் வரும், அட்லீஸ்ட் இதை பார்க்குறதுக்காவது கூட்டம் வரும். பிரியமானவர்களே, யூத் அட்ராக்ட் பண்ணணுமா? பாவிகள் ஜனங்களை பிரியப்படுத்தணுமா? பிடுங்கிகள் இப்படியெல்லாம் நம்ம கூட்டம் சேர்க்க முடியாது. அந்த சபை யூத்துக்கு ரொம்ப ஏற்ற சபை தான், பிள்ளைங்க அங்கே போகிறாங்களாம். சரி, அவங்க வயசான பிள்ளைங்க எங்கே போவாங்க? யூத்தாக இருக்கும்போது அங்கே போயிட்டாங்க, வயசான பிறகு
அப்போ கிழவர்களுக்கு ஏற்ற ஒரு சபைக்கு போவாங்களோ? இது யூத்துக்கு ஏற்ற சபை, இது குழந்தைகளுக்கு ஏற்ற சபை, இது வயசானவங்களுக்கு ஏற்ற சபை, இது குறிமேடை. என்னங்க வேடிக்கையாக இருக்குது? அங்கே போனால் குறி சொல்லுவாங்க, அங்கே போனால் டான்ஸ் ஆடுவாங்க. இதுக்கு பேசாமல் நம்ம டான்ஸ் கச்சேரிக்கே போயிட்டு போகலாமே. யூத்துக்குன்னு ஒரு சபை இருக்கா? அந்த யூத் வயசான பிறகு எங்கே போகிறான்? வயசான பிறகு எந்த சபைக்கு போகிறான்? அந்த சபை யூத்துக்குரிய சபை தானே. அவனுக்கு வயசாகிடுச்சுன்னா லால்குள்ள போயிடுவானுவன். அவன் வயசே ஆகாதோ? ஏங்க மாயை மாயை மாயை, எல்லாம் மாயைங்க. இப்படி யாரையும் யாரையும் அட்ராக்ட் பண்ண முடியாது. அதெல்லாம் ஆட்களை சேர்க்கிறதுக்கும் பணம் பிடுங்கிறதுக்கு தான். ஒரே ஒரு வகையில் மாத்திரம்தான் நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும். மனுஷகுமாரன் உயர்த்தப்படும் போது அநேகரை தன் பக்கமாக இழுத்துக்கொள்வார். கரங்களை தட்டி கத்துறேன் ஸ்தோத்திரிப்போமா. சிலுவையை உயர்த்தினா அநேகர் வருவாங்கங்க. இந்த வேஷம் போட்டு கூட்டம் கூட்டுறது இல்லை, எல்லாத்துலேயும் கூட்டம் கூட்டு. கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் கூட்டம் கூட்டலையா? பெரியம்மா சபரிமலையில் கூட்டம் கூடலையா? பெரியபாளையத்தில் கூட்டம் கூடாதா? மெக்காவில் கூட்டம் கூடாதா? எருசலேமில் கூட்டம் கூடாதா? ஆனால் நீங்கள் தூணாக மாற வேண்டும் என்றால் சிலுவை உன்னை இழுக்க வேண்டும். சிலுவை எனக்கு முன்னே, உலகம் எனக்கு பின்னே. கிராஸ் பிஃபோர் மீ, வேர்ல்ட் பிஹைண்ட் மீ. அப்போ தான் நீ தூணாக நிற்க முடியும். அந்த குழியில் பிழக்கப்பட்ட அந்த கண்மலையில் ராக் ஆஃப் ஏஜஸ் கிளெஃப்ட் ஃபார் மீ, ராக் ஆஃப் ஏஜஸ் கிளெஃப்ட் ஃபார் மீ. இன்றைக்கும் சொல்கிறாங்க அந்த கல்லில் ஒரு பிளவு இருக்குது. அது உண்மையாக இருக்கு. அது அந்த வரலாற்று குறிப்புகளை போல ஆனால் பேசுகிறாங்களே, அந்த கல்லில் ஒரு பிளவு இருக்குது. பிரியமானவர்கள், அந்த பிளவுண்ட கண்மலை தான் என்னை தூணாக நிற்க பண்ணும். அந்த குழிக்குள்ளே, அந்த கல்வாரி அன்புக்குள்ளே, அந்த கல்வாரி ஸ்நேகத்துக்குள்ளே நான் புதைக்கப்பட்டேன்னா மழை வந்தாலும் அசையாது, காற்றடித்தாலும் அசையாது. ஊராசனமாக அதீனமாக இதெல்லாம் வாலிபருக்குரிய சவை. நீ ஓடணுன்னா வயசான பிறாங்கன்னு அவங்களே வரைச்சி விட்ருவாங்க உன்னை. எங்கேயா போடா, நீ வயசாகிடுச்சு, ஒன்று வச்சு எதுவும் பிரயோஜனம் இல்லை, போடா அப்படின்னு வரட்டி விட்டுருவாங்க. வயசான பிறாங்க அவனுக்கு இடம் கிடையாது. ஆனால் இந்த அன்பில் மாற்றப்பட்டா பிரியமானதான் மனவாட்டி சொல்கிறா, வெள்ளங்கள் பெருகினாலும் இந்த நேசத்தை அவிக்க முடியாது. அக்கினி எந்த வெள்ளங்களும் அந்த அக்கினி தலையில் அவிக்காது. எனக்குள்ள பற்றி எறிகிற அந்த அன்பின் அக்கினி என்ன கஷ்டம் வரட்டும் மாற. அப்போ தூணா நிற்கணும், சும்மா விழுந்து கிடக்கூடாது. ஆண்டவர் தெரிந்தெடுத்தார், ஏதோ தலை வச்சு படுத்தார், பயன்படுத்தார், அப்படி இல்லை, தூணாக நிறுத்தப்பட்டது. பிரியமானவர்களே, வாசனை தூணாக நிறுத்திட்டு நான்காவது, அந்த கல்லில் அல்லேலூயா எண்ணெய் வார்க்கிறான். இன்றைக்கு சில மத தொழுக முறையில் ஒரு கல்லை நட்டி எண்ணெய் வார்க்கிற பழக்கம் இதிலேருந்து வந்தது என்று சொல்லுகிறார். அவன் அதை கும்பிடுறதுக்காக எண்ணெய் வார்க்கலை, அடையாளத்துக்காக எண்ணெய் வார்க்கிறான். அங்கே நிறைய கல் கிடக்கு, நிறைய கல் கிடக்கு, விழுந்து கிடக்குது. இந்த ஒரே ஒரு கல் சாதாரண கல் தான், கொஞ்சம் பிளவுண்ட கல்லுன்னு சொல்கிறாங்க. அந்த கல்லில் மட்டும்தான் எண்ணெய் ஊற்றப்பட்டிருக்கு. தாவீதுடைய பிரதர்ஸ்லாம் நிற்கிறாங்க, தாவீது மேலே மாத்திரம்தான் எண்ணெய் ஊற்றப்பட்டிருக்குது. ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவன் தாடியில் வடிந்து வஸ்திரத்தில் இறங்குது, அவ்வளோ எண்ணெய். தலையில் ஊற்றப்பட்டு தாடியில் வடிந்து வஸ்திர தொங்கல் மட்டுமா இறங்கு ஊற்றுறாங்க. பிரியமானவர்களே, அதுக்கு சுருக்கமாக சொல்லிட்டு போகிறேன். நம்ம ஆவி ஆத்மா சரீரம், தலை ஆவியை குறிக்கும், ஆவியில் அபிஷேகம். முகம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், நம்ம ஆத்மாவை குறிக்கும், தாடியில் வடியுது. வஸ்திரம் சரீரத்தை குறிக்குது. அந்த அபிஷேகம் வெறுமனே நம்ம ஆவியை டச் பண்ணால் போதாது, அந்த அபிஷேகம் என் தாட் ப்ராசஸை டச் பண்ணும், ஆவியின் சிந்தை எனக்கு வரணும், அந்த அபிஷேகம் என் சரீரத்தை டச் பண்ணணும். அந்த கல் எண்ணெய் வார்க்கப்பட்ட கல்.
பிரியமான அந்த கல் அபிஷேகம் பண்ணப்பட்ட கல். வெறுமனே கர்த்தர் தெரிந்து கொண்ட கல்லாக இருந்தால் மாத்திரம் போதாது. வெறுமனே யாக்கோபு பயன்படுத்தின கல்லாக இருந்தால் மாத்திரம் போதாது. யாக்கோபு தூணாக நிறுத்தின கல்லாக இருந்தால் மாத்திரம் போதாது. நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருக்க வேண்டும். வெறுமனே பரிசுத்தாவியை பற்றி அந்நிய பாஷை பேசுகிற அபிஷேகம் அல்ல. இதோ சியோனில் என் தாசனை அபிஷேகம் பண்ணினேன். என்னது? தேவ சித்தம், என்னை குறித்த தீர்மானம். கர்த்தர் என் தலையை எண்ணெயில் அபிஷேகம் பண்ணுகிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்தவனாக என் ஆவியில் அபிஷேகம், என் ஆத்மாவில் அபிஷேகம், என் சரீரத்தில் அந்த அபிஷேகம், எனக்குள்ளேருந்து அந்த அபிஷேகம் ஓடணும். எல்லா கல்லுக்கும் அந்த கல்லுக்கும் உள்ள வித்தியாசம், ஈசாயின் எல்லா குமாரர்களுக்கும் தாவீதுக்கும் உள்ள வித்தியாசம், அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரம். நீ கேளுங்க, ஆண்டவரே என்னில் உங்களுடைய தீர்மானம் நிறைவேற இன்னும் மேலே எண்ணெய் ஊற்றுங்க ஐயா. அந்த வரையே மேலும் எண்ணெயை ஊற்றுங்க, உங்களுடைய அபிஷேகத்தை ஊற்றுங்க. நான் ரொம்ப அதில் அபிஷேகம் பண்ண பாட்ட பாத்திரமாக இருக்கணும். 22 வசனத்தில் சொல்கிறான், இந்த கல் தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல. என் வாழ்க்கை தேவனுடைய வீடாக, தேவன் தங்குகிற ஒரு வாசஸ்தலமாக என் வாழ்க்கை மாறணும். ஏதோ ஒரு சபையில் பயன்பட்டோம், பாஸ்டர் எடுத்து யூஸ் பண்ணார், ரொம்ப பிரயோஜனமாக இருந்தேன், அபிஷேகம் பண்ணியிருக்காங்க. இல்லை, தேவன் தங்குகிற ஒரு வாசஸ்தலம், தேவன் தங்குகிற ஒரு வாசஸ்தலம், தேவனுடைய வீடு, தேவனே வாசம் பண்ணுகிற ஒரு இடம், தேவன் இருக்கிற தேவனுடைய பின்னால் அந்த இடத்துக்கு அவன் சொல்லுவான், ஏல் பெத்தேல் அப்படின்னு, தேவன் இருக்கிற தேவனுடைய வீடு. பிரியமான அப்போதான் இயேசு சொல்கிறாரு, அவருடைய வயற்றிலிருந்து உள்ளே இருந்து, அது மூல மொழியில் வயற்றிலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாய்ந்தோடும். தேவ ஆசீர்வாதம் நமக்குள்ளே இருந்து வெளியே புறப்பட ஆரம்பிக்கும். அபிஷேகம் நமக்குள்ளே இருந்து கிரியை செய்ய ஆரம்பிக்கும். நம்ம மேலே ஊற்றுகிற அபிஷேகம் நம் மூலமாக பாய ஆரம்பிக்கும். பிரியமானவர்களே, தேவன் தங்குகிற ஒரு வாசஸ்தலமாக நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். நம்ம எல்லோரும் இருக்கிறதுல அந்த ஆண்டவரே, அந்த கல் தேவனுடைய வீடாய் மாறியதே, அந்த கல் தேவனுடைய வீடாய் மாறியதே. குடும்பம் இருக்கிற இடங்களில் எளிமை நிற்போம். கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, உங்களுடைய ஆவியை ஊற்றுங்க ஐயா, அளவில்லாமல் உடைய ஆவியை மேலே ஊற்றுங்க. தேவன் தெரிந்து கொண்ட கல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் பயன்படுத்தின கல். ஏதோ ஒரு தலை வச்சு படுத்தாங்க, ஏதோ ஒரு ஊழியத்தில் பயன்படுத்துகிறாங்க, போதாது போதாது போதாது. தேவன் உன்னை கல்வாரி அன்பில் எடுத்து நிலை நிறுத்தணும். காற்றடித்தாலும் மழை பெய்தாலும் நான் அசைய மாட்டேன்னு வரணும். ஊரபானமா நல்ல வாய் திறந்து ஜெபிங்க, ஜெபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நிறுத்தின கல் மாத்திரம் அல்ல, தேவன் அபிஷேகம் பண்ணின கல். ஹல்லேலூயா. மரபா எண்ணெய் ஊற்றும் ஆண்டவரே, என் மேலே உங்கள் எண்ணெயை ஊற்றும். ஹல்லேலூயா. நல்ல நல்ல வாய் திறந்து ஸ்தோத்திரிங்க, நல்ல பாஷைகளை பேசுங்க. எண்ணெய் ஊற்றும் ஆண்டவரே, அக்கினி அபிஷேகம் தாரும், அக்கினி அபிஷேகம் தாரும். ஊரபான மர வாழபா வாலிய பிள்ளைங்க, பயன்பட்டால் போதாது. ஊரா சனகர பதீன மக்கர பாலபா ஊரபான மால பாலபதீன மக்கர வாசன மார பாலபதீன மரபா. ஊற்று 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 ஆண்டவரே, அக்கினி அபிஷேகம் ஊற்று, அக்கினி அபிஷேகம் ஊற்றுங்க ஆண்டவரே. புரிஷனதீன மக்கர பல்லபதி. அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட கல், அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட கல் தேவனுடைய வீடாக மாறுகிறது. தேவனுடைய தேவன் தங்கும் வாசஸ்தலமாய் மாறுகிறது. புறபான மார பலபோஷன கலபதீர மக்கர பாலபா புறபான மார பாலபாஷன கலதீன முக்கர பலபலபதீர பக்தா புறபான மர பரபசக்கர. அந்த கல் தான் சாலமோன் கட்டின தேவாலயத்தில் மூலக்கல் இருந்துச்சா எனக்கு தெரியாது. அந்த கல் தான்
எரேமியா அயர்லாந்துக்கு கொண்டு போன கல்லாக எனக்கு தெரியாது. அந்த கல் தான் இன்றைக்கு ஸ்காட்லாண்டில் உள்ள ஸ்கான் என்ற இடத்துல இருக்கிற கல்லாக எனக்கு தெரியாது. அந்த கல் தான் இங்கிலாந்தில் உள்ள வெஸ்ட்மின்ஸ்டர் ஆலயத்தில் வைக்கப்பட்டு ராணி பட்டாபிஷேகம் பெற்றாங்களா எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று சொல்கிறேன், யாக்கோபு சாதாரண மனுஷன், ஒரு சாதாரண மனுஷன், எத்தன் ஜீவன் தப்ப ஓடி போனவன், அவன் ஒரு கல்லை எடுத்து நட்டு தாண்ட வழி பிரயாணத்துக்காக வச்சிருந்த எண்ணெயை எடுத்து அந்த கல்லில் ஊற்றும்போது அந்த கல் தேவனுடைய ஆலயமாக மாறுமையானால் ஜீவன் தப்ப ஓடி போனவர் அல்ல, ஜீவன் கொடுக்க வந்த இயேசு கிறிஸ்து. சாதாரண குப்பியில் இருக்கிற எண்ணெய் அல்ல, பரிசுத்த ஆவியை, சாதாரண கல்லின் மேல் அல்ல, அவருடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட ஓ மேல அந்த எண்ணெயை ஊற்றுவாரானால் நீ யாராய் மாறுவாய். ஜீவன் தப்ப ஓடி போன யாக்கோபு அல்ல, ஜீவன் கொடுக்க வந்த இயேசு, ஜீவன் கொடுக்க வந்த இயேசு, ஜீவன் கொடுக்க வந்த இயேசு. வெறும் எண்ணெய் அல்ல, ஆவியை ஊற்றுகிறார், ஆவியை ஊற்றுகிறார். சிலரால நிக்க முடியல, அது ஒன்றும் பெரிய காரியம் இல்லைங்க. அவருடைய சமூகம் வந்து இறங்கும் போது மலை அதிர்ந்ததான், மலை அதிர்ந்ததான். அவருடைய பிரசன்னம் நம்ம மேலே வந்து இறங்கும்போது நம்ம மட்டும் எப்படி தாங்கிக்க முடியும்? ஊற்றாருங்க, ஊற்றாரு. ஒரே ஒரு பல்லவி பாடி, ஒரே ஒரு பல்லவி பாடி ஜெபிக்க போறோம். அக்கினி அபிஷேகம் தந்து ஆவி வாங்க தம்பி. ஹலலூயா, ஹலலூயா, ஹலலூயா. மியூசிக் வாசிக்கிறவங்களும் இந்த ப்ரெசன்ஸுக்குள்ளே வாங்க. ஹலோ லூரபா, நம்ம கோயர் இந்த ப்ரெசன்ஸுக்குள்ளே வாங்க. கேமரா பீப்புள், நீங்கள் கூட கேமரா பற்றிலாம் ஒரே பண்ணாதீங்க. தேவ ஆவி உங்கள் மேலே ஊற்றப்படணும். என்ன நடக்குமோ தெரியாது. நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய வீடாக மாறுவீர்கள். ஆமேன், 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 ஆமேன். அக்கினி அபிஷேகம் ஈந்திடுமோ, அக்கினி அபிஷேகம் ஈந்திடோ, தேவாவியம் திடோ, அக்கினி அபிஷேகம் ஈந்திடோ, தேவாவியம் நிறைந்திடோ, அபிஷேகம் ஏந்திடும். சொல்லுங்கம்மா. தேவ ஆவியால் நிரப்பிடும். எல்லாரும் ஜெபிக்கப்படும். அக்கினி அபிஷேகம் ஏந்திடும், தேவ ஆவியால் நிரப்பிடும். தேவா தேவா, தேவா தேவா, இச்சனமே, இப்பொழுது இந்த நேரத்தில் இச்சனமே ஈந்திடும், ஈந்திடும், கொடுத்துடும். இதைத்தான் பாட போறோம், ஜெபிக்க போறோம். எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போறோம். அக்கினி அபிஷேகம் ஏந்திடும், தேவ ஆவியால் நிரப்பிடும். தேவா தேவா, இச்சனமே ரெடியாயிட்டீங்களா? நல்லா கேளுங்க, ஜெபிங்க. ராகம் வருதோ வரலையோ, அக்கினி அபிஷேகம் ஈந்திடும், தேவ ஆவியால் நிரப்பிடும். தேவா தேவா, இச்சனமே. திரும்ப ஒரு தடவை சொல்றேன் ஜெபத்துக்காக. ஜீவன் தப்ப ஓடி போன யாக்கோபு, தான் வைத்திருந்த சாதாரண ஒரு எண்ணெய், அந்த எண்ணெயை அந்த கல்லின் மேல் ஊற்றி இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறில்லை என்று சொன்னான். ஜீவன் தப்ப ஓடி போன யாக்கோபு அல்ல, ஜீவன் கொடுக்க வந்த இயேசு கிறிஸ்து. தன் கையில் இருந்த
ஒலிவை எண்ணெய் கடல் எண்ணெய் நெல் நல்லெண்ணெய் இல்லை. தம்முடைய ஆவியே என் மேல் ஊற்றும்போது நான் சாதாரண கல் அல்ல, அவருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன். இனிய வாழ்க்கையில் என்ன நடக்குமோ எனக்கு தெரியலை. ஊரப்பா நம்ம ஆடுறப்பா சேர்ந்து பாடுவோமா? ஹல்லேலூயா. அபிஷேகம் ராஜாக்களை பட்டாபிஷேகம் பண்ணுவதற்கு அந்த கல்லை பயன்படுத்துறாங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனா வருகிற நாட்களிலே தேவன் உன்னை பயன்படுத்துவார்.
ஜெபிச்சுட்டே இருக்கணும்னு தோணுது. எப்படி முடிக்கன்னு தெரியல. ஆண்டவர் வார்த்தை அனுப்புறாரு, இன்னைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட நீ அநேகர் அபிஷேகம் பெறுவதற்கு நீ பாத்திரமாக இருப்பான். ஒரு நாள் ஆண்டவர் நீ அபிஷேகம் பண்ண, அபிஷேகம் பண்ண நான் என்ன அநேக அபிஷேகம் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு பாத்திரமாக பயன்படுத்தினார். அவங்க இன்னைக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் அபிஷேகம் பெறுவதற்கு தேவனால் பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கு உன் மேலே கத்தத்தை ஆவியை ஊற்றிருக்கிறார். உண்மையிலேருந்து இந்த ஆவி தேசம் எங்கும் புறப்பட்டு போகும், மனாந்திர வயல்வெளியாகும், வறண்ட நிலங்கு செழிப்பான பூமியாக எண்ணப்படும். இந்த நதி போகும் இடம் எங்கும் ஜீவன் உண்டாயிருக்கும். ஆசீர்வைத்து ஆசீர்வாதம் ஆக்கும். நம்ம ஜெபம் பண்ணோம், அன்பின் இயேசுவே உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிங்க ஐயா. ஆசீர்வாதத்தின் நிறைவோடு உம்முடைய பிள்ளைகள் திரும்பி போக உதவி செய்யும். இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதியும். புறப்பட்டு போய், புறப்பட்டு போய் உமக்கென்று கனி கொடுக்க, இந்த சத்தியத்தை அநேகரோடு பகிர்ந்து கொள்ள, நாங்கள் பெற்ற இந்த இன்பத்தை அநேகர் பெற்றுக்கொள்ள, ஆண்டவரே இவைகளை மற்றவர்களுக்கு சொல்ல எங்களுக்கு வேண்டிய கிருபையை தாரும். உங்களுடைய பிள்ளைகள் போகும் இடம் எங்கும் இந்த நதி பாயட்ட ஆண்டவரே. ஜீவன் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஜனங்களுடைய அறிகிற அறிவுக்குள்ளாக வர உதவி செய்யும். சபை ஆசீர்வதி, உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக்கும். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதி. பனித்தலங்களில் நம்முடைய கிருபை இருக்கட்டையா. அடிமையினை தாழ்த்தி ஜெபிக்கிறேன். பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் எங்கள் பிள்ளைகளை வரப்பண்ணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய கத்தில் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவே அந்த அன்பின் அன்பின் ஐக்கியமும் ஸ்நேகமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் கத்தருடைய வருகை மட்டுமா இருப்பதாக. ஆமென், ஆமென். அமையன் கத்தனுடைய ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. கிறிஸ்துக்களாக நாங்கள் உங்களை நேசிக்கிறோம். நீங்களும் எங்களை நேசித்து எங்களுக்காக ஜெபிக்கிறீங்க. எப்படி ஆகலாம் அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக கர்த்த நம்மை காத்துக்கொள்வாராக. காட் பிளஸ் யூ. காட் பி வித் யூ. ஷலோம் அலைக்கும். அமையன். காட் பிளஸ் யூ.